Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல தோசை கரண்டி வச்சு ரொம்ப அழகா எப்படி நம்ம ஈஸியா வீட்ல பூ கட்டறது அப்படிங்கறத பார்க்கலாம். நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படினா பூ கட்டறது பத்தி டிப்ஸ் சொல்லுங்க அக்கா, ரொம்ப ஈஸியா வந்து எப்படி கட்டறது அப்படினு சொல்லுங்க அப்படினு கேட்றீங்க. சோ அவங்களுக்காக நான் வந்து இன்னைக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிருக்கேன். சோ இன்னைக்கு நம்ம வந்து எடுத்துக்கிறது தோசை கரண்டி தான் நான் எடுத்துக்கேன். கூடவே வந்து இந்த மாதிரி உள்ள நூல் எடுத்துக்கேன். உள்ள நூல் இல்ல அப்படினாலும் பரவாயில்லை. நார்மலா நீங்க வந்து பூ கட்டற நூல் எடுத்துக்கோங்க. நான் எப்படி வந்து சுத்தி இருக்கனோ அதே மாதிரி நீங்க வந்து கட்டிக்கோங்க. இப்ப அடியில வர நூல நல்லா டைட்டா இறுக்கி பிடிச்சு கட்டிடலாம். மேல வந்து பாத்தீங்க அப்படினா ரெண்டு சுத்து சுத்தி எடுத்துக்கோங்க, அவ்வளவுதான். ரொம்ப கஷ்டம்லாம் இல்ல, பார்த்துட்டு உடனே நீங்க கட்டற அளவுக்கு ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு முடிச்சு போட்டு நல்லா அடியில இருக்கிற நூலை ஃபர்ஸ்ட் வந்து நல்லா டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா வர நூலை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துறலாம். கட் பண்ணி எடுக்கிறதா இருந்தாலும் எடுக்கலாம், அப்படி இல்லைன்னா அப்படியே கூட வச்சு கட்டலாம், அது உங்களோட விருப்பம்தான். நான் வந்து நீ கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ அந்த தோசை கரண்டியோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் இன்னொரு எக்ஸ்ட்ரா இன்னொரு நூல் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த நூல் தான் நம்ம வந்து பூ கட்டி முடிக்கிற வரைக்குமே இந்த நூல் தான் நமக்கு தேவைப்படும். ஸோ இதை வந்து இந்தளவு கேப் விட்டுட்டு மேலே வந்து ஏற்றி கட்டிக்கோங்க. இதையும் வந்து நல்லா டைட்டாக ஒரு ரெண்டு மூணு முடிச்சு போட்டு நீங்கள் வந்து கட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நூலில் வந்து நம்ம பூ கட்டும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு க்ரீன் கலர் நூல் எடுத்தேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அவ்வளோதான், நம்மளோட பூ கட்டுற நூல் வந்து ரொம்ப அழகாக நம்ம இப்போ வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம பூ கட்டிடலாம். நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஜாதி மல்லி மொட்டை வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இதை தான் நான் வந்து இன்றைக்கி கட்ட போகிறேன். இந்த மாதிரி கட்டணும் அப்படின்னா நம்ம வந்து பிகினர்ஸ் கூட பார்த்துட்டு உடனே கட்டுற அளவுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும், கஷ்டன்றதே கிடையாது. பாருங்கள், இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு பூவாக வந்து எடுத்துக்கோங்க. அந்த பக்கம் ரெண்டு, இந்த பக்கம் ரெண்டு, அவ்வளோதான். எடுத்துட்டு அந்த நூல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நடுவில் கேப் வருது பார்த்திங்களா, அந்த கேப்புக்கு நடுவில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம இப்போ வந்து எக்ஸ்ட்ரா ஒரு நூல் கட்டணும் இல்லையா, அந்த நூலை தான் மேலே வச்சு கட்டிக்க போகிறோம். இப்போ இந்த நூலை எடுத்து இப்படி விட்டுக்கோங்க. விட்டுட்டு மேல் பக்கமாக விட்டு உள் பக்கமாக இழுத்து ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க, அவ்வளோதான். பாருங்கள், இந்த மாதிரி ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு ஒன்று ரெண்டு பூ வந்து கட்ட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் கட்டி முடிச்சிடலாம். எவ்வளோ பூவாக இருந்தாலும் ரொம்ப அழகாக டைட்டாக வந்து கட்டிடலாம். ஒரு ஃபங்க்ஷன் அப்படி போனோம் அப்படின்னா இந்த மாதிரி பூ நம்ம வச்சுட்டு போனோம் அப்படின்னா பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப நெருக்கமாகவும் நம்ம வந்து கட்டிடலாம், அவ்வளோதான். பாருங்கள், நான் இன்னொரு செட்டு பூ வந்து வச்சு கட்டுறேன். நல்லா டைட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து பூ ஒரு ஒரு செட்டு வந்து வைக்கும் போதும் நல்லா இறுக்கமாக டைட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். மேல் பக்கம் நூலை விட்டு உள் பக்கமாக அந்த நாட்டு வந்து இழுத்துருங்க, அவ்வளோதான். சூப்பராக வந்து உங்களுக்கு டைட்டாக ஒரு நாட்டு விழுந்துடும். இதே மாதிரி எல்லா பூவையுமே நீங்கள் வந்து ஈஸியாக கட்டிடலாம். பூ வந்து கட்டும்போது நல்லா டைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம அதை வந்து நூலில் இருந்து தனியாக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் கூட பார்க்குறதுக்கு நல்லா அழகாகவும் இருக்கும். பூ வந்து சீக்கிரத்தில் கீழேயும் விழாது. பாருங்கள், இந்த கேப் தான் இப்போ நான் இந்தளவுக்கு கட்டியிருக்கிறேன். நான் உங்களுக்கு திரும்பவும் கட்டி காட்டுறேன். பாருங்கள், அந்த ரெண்டு நூலுக்கு நடுவில் நம்ம ஒரு செட்டு பூவை இப்போ வைக்கிறோம். வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த நூலை மேல் பக்கமாக போட்டு உள் பக்கமாக எடுத்துடணும், அவ்வளோதான். எடுத்துட்டு நல்லா இறுக்கி ஒரு நாட் போட்டிங்க அப்படின்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதே மாதிரியே மிச்சம் இருக்கிற எல்லா பூவையும் நான் உங்களுக்கு கட்டிட்டு காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக நம்ம வந்து கட்டிட்டோம் அப்படின்னு பார்க்க ரொம்ப ஈஸியாக ரொம்ப அழகாகவும் இருக்கும். உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் கட்டியும் முடிச்சிடலாம். இதே மாதிரி கடைசி செட்டு பூவையும் நான் வந்து வச்சு கட்டிட்டு ஒரு ரெண்டு மூணு நாட்டு வந்து நல்லா டைட்டாக போட்டுடணும். ஏன்னா நம்ம இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பூ வந்து எதுவும் உதிர்ந்து விழுந்துடாமல் இருக்கணுன்றதுக்காக ஒரு ரெண்டு மூணு நாட்டு வந்து நம்ம போட்டுடலாம். பாருங்கள், அவ்வளோதான். இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நூலை தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். இதே மாதிரியான வீடியோக்கள் வந்து நம்மளோட சேனலில் தொடர்ந்து போடலாமா அப்படின்றதையும் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், மேல் பக்கம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி அடிப்பக்கமும் வந்து கட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து கட் பண்ணி ரொம்ப சூப்பராக எடுத்துடலாம். இதே மாதிரி நிறைய வந்து டிப்ஸ் வீடியோஸ் நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணும் அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதை நம்ம வந்து எப்படி வேணும்னாலும் வச்சுக்கலாம்.
எந்த மாதிரியான பூக்களாக இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி கட்டும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.